ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி. இன்னைக்கு ஸ்டோரி வந்து நான் தான் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சுண்டலியோட ஸ்டோரி தான். ஒரு பயம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த சுண்டலியோட ஸ்டோரி. என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் முனிவர் வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு வந்தாராம். அங்கே பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சான். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து இருந்ததான். அந்த பொந்தில் வந்து எலி இருந்ததான். அங்கே நிறைய பூனைங்க இருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லுவார். அந்த பூனைனால் அந்த எலிக்கு வந்து நிறைய தொந்தரவு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து ஒரு பூனை வந்து இந்த எலியை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டுருக்கு. அப்போ இந்த எலி தப்பிச்சு எப்படியோ ஓடிட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த முனிவர் வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த முனிவர் வீட்டுக்கு போனோன்னா அந்த முனிவர் அதை வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடெலாம் போட்டு அதை பார்த்துக்கிட்டாரு. உடனே அந்த எலி சொல்லிச்சான், என்னால் எலியாக வந்து வெளியில் போய் என்னால் வாழ முடியாது, அதனால் என்ன நீங்கள் பூனையாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுச்சான். உடனே அந்த முனிவரும் சரின்னு அந்த எலியை வந்து பூனையாக மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பூனையானதுக்கப்புறம் போய் ஒரு மாதம் கழிச்சு திரும்பவும் வந்து அந்த முனிவர் கிட்டேயே அந்த பூனை திரும்பி வந்துருச்சான். ஏன் என்னாச்சுன்னு கேட்ட உடனே, ஓனாயாலும் எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்னால் வந்து பூனையாக இருக்க முடியல, பேசாமல் என்ன ஓனாயாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை முனிவர்கிட்ட சொல்லியிருக்கு. சரி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரும் சரின்னு அந்த பூனையை வந்து ஓனாயாக மாற்றிட்டார். ஓனாயானதுக்கப்புறமும் திரும்ப போயிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப வந்துருச்சு. திரும்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டால், கரடிகளால் எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்னால் ஓனாயாக இருக்க முடியல, என்னை கரடியாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய் கேட்டிருக்கு. சரின்னு கரடியாகவும் மாற்றிட்டார். ஓனாய் கேட்டுச்சா? இப்போ ஓனாயதானே இருக்கு. ஆ, கரடியாக மாற்றிருச்சான். கரடியானதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் அதனால கரடியை வந்து கடிக்க வந்த உடனே மறுபடியும் திரும்பவும் வந்து அந்த முனிவர் கிட்டே திரும்ப வந்துருச்சு. என்னால் வந்து கரடியாக இருக்க முடியல, என்னை புளியாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி புளியாக மாறிட்டு புளியாக காட்டுக்குள்ளே போன உடனே சிங்கம் வந்து புளிக்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. ரெண்டு சரிசமமான மிருகங்கள் வந்து நம்ம ஒன்றா இருக்க முடியாது, அதனால் நீ வேறு காட்டுக்கு போயிரு, எங்கள் இந்த காட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து புளிக்கிட்ட சண்டை போட்டோடனே திரும்பவும் அந்த புளி முனிவர்கிட்டே வந்துருச்சு. என்னால் வந்து புளியாகவும் இருக்க முடியல, நான் இங்கே பார்த்தா காட்டிலே சிங்கம் தான் ராஜா போல் இருக்கு, அதனால் என்னை சிங்கமாக மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சரிண்ணா, அதுக்கும் அவர் வந்து சிங்கமாக மாற்றிட்டாரு. சிங்கமாக மாற்றிட்டு போனோடனே கொஞ்ச நாள் போய் காட்டில் நல்லா தான் சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்புறமா தான் அந்த நாட்டில் இருக்கிற அரசன் வந்து சிங்க வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. வந்து எல்லா சிங்கத்தையும் அடித்த உடனே இந்த சிங்கம் தப்பிச்சு திரும்பவும் முனிவர்கிட்டே ஓடியாந்துருச்சு. என்னால் சிங்கமாகவும் வாழ முடியல, என்னை நீங்கள் வந்து அரசனாக மாற்றிருங்க, அரசனாக இருந்தால் தான் கெத்து சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அதை வந்து அரசனாக மாற்றிட்டாரான். ஆனால் இனிமேல் பிரச்சனை இருக்காது இல்லை அப்படின்னா, இனிமேல் ஒரு பிரச்சனை இருக்காது, நான் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்பவும் சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் துணி இல்லாமல் எல்லாம் ரொம்ப கந்தலாக வந்து அந்த முனிவர்கிட்டே திரும்ப வந்திருக்கு. என்னப்பா உன நான் அரசனாக்கியிருந்தேன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு கேட்டவுடனே, இல்லை அரசனானதுக்கப்புறமா எனக்கு வந்து பயம் போகலை, பக்கத்து நாட்டு அரசன் வந்து போர் தொடுத்து என்னை வந்து சிறைப்படுத்திட்டான், 6 மாதமாக நான் சிறையில் தான் இருந்தேன், இப்போ தான் தப்பிச்ச ஒரு வழியாக ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்ன உடனே அந்த முனிவர் சொன்னாரா, உங்கள்கிட்ட வந்து பயம் இருக்கிற வரைக்கும் நீ வந்து என்னவோ ஆனாலும் உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது, எலியாக இருந்தால் கூட தைரியமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அதனால் நீ வந்து எலியாகவே இருந்துக்கன்னு சொல்லி திரும்பவும் அந்த அரசனை வந்து எலியாக மாற்றிட்டாரான். அதுக்கப்புறமா அந்த எலி வந்து திரும்பவும் பழையபடி அந்த மலைக்கு அந்த பொந்துக்குள்ளேயே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிருச்சான். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நம்மளால் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் பயம் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் எப்பவும் தைரியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் இந்த குட்டி ஸ்டோரி. என்ன ஒன்றும் இல்லை, சப்ப விஷயந்தான். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க, நீங்கள் வந்து பயந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன அந்த டைமில் தோணுதோ அதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். எப்பயும் யாருக்கும் நம்ம வந்து பயந்துட்டுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோதான். டாடா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாடா, பை பை.